அவரோட வச்சுருக்கிற உறவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு அந்த காலத்து கட்டத்தில் எந்த ஜென்மத்தில் வேணால் நீங்கள் எடுங்க, 50,000 வருஷத்தில் கூட நீங்கள் ஒரு பிறவி எடுங்களேன், அப்போ கூட ஒரு மகன் உங்களுக்குன்னு வருவார். உங்களுக்கு மாத்திர தாபம் இருந்தா போருமா? உங்ககிட்ட இருக்க வேண்டியது தாபம் குறையவே கூடாது, அது வெளிப்பொருட்களை தேடுறதாவே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வெளியில் வந்து உங்களுக்கு பெரிய பலம் கூட்டுற கலைகளை, புரியுதுங்க, கலையை பற்றியெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம், சொல்கிறேன். கலை என்ன எப்படி உருவாருது பிரபஞ்சம்ன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சயின்ஸாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்குள்ளே போயிடுவோமா? நம்ம உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். வணக்கம் ஐயா, என்னோடய பேர் கார்த்திக், நான் மலேசியாவில் வந்திருக்கேன். இன்றைக்கி 4வது நாள். நேற்றுக்கு வந்து நல்லா தூக்கம் நல்லா இருந்துச்சு, அது தூக்கம்னு சொல்ல மாட்டேன், அது பனிஷ்மெண்ட் அப்படி படுத்துட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து இந்த நான் அப்படின்னு தான் எல்லாத்துலேயும் நான் எழுந்திரிக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் பண்ணும் போதோ ஒரு நான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒரு இது விஷயம் செய்கிறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு வரும். ஆனால் இப்போ என்னென்னா, என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கேட்குறது யார்? இப்போ உடனே நம்ம ஏதாச்சும் ஒன்று வரும்போது செய்கிறது யார்? அந்த மாதிரி ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. இப்போ ஆக்சுவலி இப்போ நான் நினைக்கிறது யார் அப்படின்னு ஒன்று வரும்போது அப்போ நமக்கு தெரிய வருது, அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அது அப்படின்னு. அப்போ நமக்கு அது வந்து இவன் இவந்தோ அந்த எண்ணம் வந்தாலும் நமக்கு தெரியும். அப்போ அதை அடிச்சுட்டு போனாலும் ஓகே, இது இது ஆக்சுவலி யார், இந்த செய்கிறது யார், அப்போ இது நிற்கிறது யார், இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது யார், சூப்பர், அப்போ பிடிச்சிட்டு இருக்காது. இப்போ போயிடுச்சுன்னா நீ விழுந்துருவேன். ஆமாம், பிடிச்சிருக்குன்னா நீ அது என்ன ஒன்று, அது என்னன்னு தெரியாது, விளையாடுச்சா நீ விழுந்துருவேன். பட் என்ன ஒன்று பிடிச்சிட்ருக்கு, அப்போ அது என்ன, அப்போ எது ஒன்று ஒன்று, அப்போ அப்படி ஆமாம் ஆமாம் அப்படி பண்ணும்போது அது சூப்பர்னு வந்து தெரிய மாட்டேது. அதாவது இப்போ வரைக்கும் அந்த இங்கே வந்து இங்கே வந்தேன் இப்படி ஒரு இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல. அது இன்னமும் சகஜமாக அப்படியே ஒரு ஃப்ளோலே ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு அடுத்தது என்ன அடுத்தது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னமும் சகஜமாக அப்படியே இந்த மாதிரி நான் இருந்ததில்லை. எப்பவுமே ஏஞ்சோடனே நமக்கு வந்து உடனே அட்டுது அது டக்குன்னு நம்ம இருந்துப்போம். ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, இளையவா நான் இன்னைக்கு அது சொல்லுவோம், ஆனால் அதுவும் ஒரு ஒரு அகந்தியில் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கோம், உயராக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஒன்றுமே தெரியல, அப்படியே இந்த மாதிரி இருந்ததில்லைல, இப்படி ஒரு ஃபீல் இருந்ததில்லை. அதான் அது அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ சுகமாக இருக்குது. அப்போ தெரியுது அந்த விஷயம், நீங்கள் சொன்னது வந்து அப்போ தெரிய வருது. எங்கெங்கெல்லாம் நான் யாரெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கேன், யார் இதெல்லாம் எதுனால, ஆக்சுவலி எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது தான் அந்த டெப்த்து வந்து தெரியுது. ஓ, எங்கே நான் வந்து என்னை சரி செஞ்சுக்கலாம், அப்போ எங்கெங்கே நான் வந்து என்னோட எங்கெங்கே நான் எல்லாமே அப்படியே 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 உழுவுது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே நார்மலாக அப்படியே எல்லாம் திறந்து உழுவுது. அப்போ எங்கெங்கே நான் வந்து என்னை இது பண்ணிக்கலாம், ஓஹோ இப்போ அந்த விஷயமே நம்ம எப்பவுமே கேர்ஸ் பண்ணிக்குவோம் நம்மளை என்ன அவனை விடலாம். பட் இதெல்லாமே வந்து நீங்கள் அப்படியே உடச்சி ரொம்ப லைட்டாக்கி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப லைட்டா அது உடம்பே தெரியுது, தக்க மாதிரி இருப்போம். நிஜமா உங்களுடைய எட மிஷின்ல உங்களை நீக்க தூக்கி வச்சா 100 கிலோ காமிக்கும், ஆனா 1 கிலோ 0 கிலோ இருப்பீங்க. ஏன் நமது ஃபுல்ஃபில்மெண்ட் இன்னொன்னு இன்னொரு சைடு, நீங்க எந்த அளவுக்கு இடத்தை ஏற்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பரம்பொருள் நிரப்பிக்கும், நிரப்பிக்கும் உடம்பெல்லாம் கூட மாறும். 3 தேகங்களும் மாறுங்க, எல்லாம் பேசுறதெல்லாம் அருள்வாக்கா மாறிடும், நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரே டிவைன் மெசேஜஸா வந்துட்டு இருக்கும், சுப்ரீம் ஃபீல்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கும், சுப்ரீம் ஃபீல்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கும். கரெக்டா பிடிச்சிருக்கீங்க, கரெக்ட். அதாவது அந்த அந்த பாவம் நேக் பிடிக்கிறது தான் கஷ்டம். இப்ப வந்து ஏதாவது அடிச்சுட்டு போச்சுன்னா கூட அடிச்சு அடிபட்டவன் யாரு, அடுத்தது அழறவன் யாரு, திருப்பி வெயிட்லெஸ் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? ஏன் நொந்துகிட்டே இருக்கிறவங்க யாரு, பேசிக்கிட்டே இருக்கிறவங்க யாரு, அதுதானுங்க அந்த பொருள் வந்து இப்படி தடம் புரண்டு உங்களுடைய நானா வந்து நொந்தவனா உங்களை அரட்ட வைக்குது. அந்த அந்த அரற்றுதல்னு சொல்லப்படுற எண்ண கூட்டங்களை நீங்க விளக்கணும்னா அந்த அரட்டிக்கிட்டு இருக்கிறவனை தானே பார்க்கணும். குழந்தை தான் ஓ ஓ ஓன்னு கத்தி பிடிவாதம் பிடிச்சி உடம்பெல்லாம் ஆட்டி அழுது, நான் புரண்டு புரண்டு அழுதுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே தபக்க நான் என்ன எதிர்பார்க்கறோனா அந்த பொருளை நேரம் கொண்டு வந்து நிறுத்தினா உடம்பாட்டம் ஃபஸ்ட்டு நின்றுடும். அதை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உடம்பாட்டம் நின்றாகணும். அடுத்தது வாயில் இருந்ததுன்னா எங்கே சத்தம் வரப்போகுது? அந்த பொருளோ அந்த மிட்டாயோ அந்த சாக்லேட்டோ. அதை போல் என்ன பண்ணும், மொத்தமாக எண்ணெய் கூட்டங்களை ஒழிக்கணும்னா யார் எண்ணுவேன், என்ன என்ன உனக்கு என்ன மிஷின் மாதிரி அப்படியே யோசனைகள் இருக்கு அப்படின்னு அவனை கூர்மையாக பார்க்குற பார்வை
அவன் நொந்து கொள்கிற எண்ணங்களா இருந்தா நொந்து கொண்டவனை அப்படி பார்க்கணும். பயங்கர லாஸ் ஆயிடுச்சு, அப்ப கூட நிதானமா இருக்கலாம். நிஜமா சத்தியமா இதெல்லாம் வந்து ஞானிகளுடைய வாழ்க்கையில காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு ஞானி வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், காத்தால தினம் வா ரன்னிங் போவார் ஜாகிங் பீச்சுக்கு. காத்தால 6 7:30 வரைக்கும் பீச்சில் எல்லா எக்ஸசைஸ்லாம் பட்டு தான் வருவார். 50,000 பேர் வேலை பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபேக்ட்ரி அது இதெல்லாம் ரன் ஆகுது அந்த ஸ்டேட்டில். காத்தால இதுக்கு போயிருக்காரு. வந்துருக்கும் போது அவன் இவன் வரான், காரை நிறுத்திட்டு அவன் சாஃபர் ஐயா 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 ஐயான்னு பதறிட்டு வரான். என்னப்பா என்னப்பா என்ன என்ன கேக்குதா என்ன என்ன என்னன்ற, அந்த 200 கோடி பிளான்ட்டு தீப்பத்திக்கிட்டு எரியுது, நல்ல வேளை உயிருக்கு யாருக்கும் ஆபத்துல 200 கோடி பிளான்ட்ல இருந்த அத்தனையும் போயிடுச்சுன்றார். அவர் மட்டுக்கு ஓட்டத்தை கூட நிறுத்தலையாம், இவனும் கூட ஓடிக்கிட்டே சொல்லிட்டு வரானா, அவர் மட்டுக்கு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். சரி அப்புறம் ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது கொண்டு வந்ததுன்னா கார்லேருந்து எடுத்துட்டு வரணும், மூலமாக குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு சாதாரணமாக. அதுக்கு முன்னாடி அதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி இருந்த முகம் மாறல இந்த செய்தி, இவனுக்கு தான் அது வேல்யூஸ் புரியுதுங்களா. ஏன்னா அவர் சி எனக்குன்ற என்னுடைய ஃபேக்டரின்ற அந்த என்னுடைய என்னன்னு அவர் உள்ளதானே திட்டம் போட்டு நீங்கள் உட்கார முடியும். உங்க உறவுகளுக்கா இருக்கட்டும், உங்களோட உடைமைகளுக்கா இருக்கட்டும், உங்களுடைய பொருள்கள் வந்து 50,000 கோடியா இருக்கட்டும் இல்லாட்டி 5 ரூபாவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்க தானே சென்டரு. அந்த சென்டர் என்னன்னு தெரிஞ்சுதானா, அது உணர்ச்சிக்கு இப்படி இப்படி ஆட்பட்டு இருக்குன்னு வேற தெரிஞ்சுதானா, அதுதான் எண்ணெய் கூட்டங்களை உற்பத்தி பண்ணி உங்களை நொந்துக்குதுன்னெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சு தெளிவு அடைஞ்சிட்டீங்கன்னா 50 கோடி பத்திக்கிட்டு எரிஞ்சா என்ன, 5 ரூபாய் இன்னும் 500 கோடி ஒரு ஜா லக்கி இது கிடைச்சிருக்குங்க, உங்கள் ஜாக்பாட்டில் விழுந்திருக்குங்க, இன்றைக்கி காத்தால நியூஸ் வந்தது அந்த நியூஸே இது கொண்டு சொல்கிறான் வச்சுங்க. இப்போ அதுக்கும் இப்படி தான் இருப்பார் புரியுதுங்களா. மொத்தத்தில் நான்ன்றது எங்கேருந்து உதிக்குது, அது எது நான்ற சுரூபம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு கூடுதல் குறைவில்லாதது அது. அதுக்கு துக்கமும் இல்லை, சுகமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. இந்த உயிர் கூட நஷ்டம் அடையக்கூடியது, இந்த உடம்பு கூட பொய் பொருள், இது உயிரே பொய் உயிர். இந்த மெசேஜுக்கு நீ என்ன ஆவார பார்க்கலாம், ரிமோட் மாதிரி நம்ம போட போறோம், ஒரு பாம்பு போட போறோம் உனக்குள்ள புரியுதா, 50 கோடி லாஸ் என்ன ஆக போற, அதுக்கு தான் அந்த விடையை பார்க்கறதுக்கு தான் அந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெளில வந்து நிற்குது, உங்க டிரைவரா வெளில வந்து நிற்குது புரியுதுங்களா. அந்த அனுபவத்துக்கு நீ என்ன டான்ஸ் ஆடுற பார்க்கலாம், அப்போ அழறையா சிரிக்கிறியான்னு பார்க்கலாம்னு புரியுதுங்களா. நாம் என்றது இது இல்லைன்னு முடிச்சவன் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் புரியுதுங்களா. ஏன் சதா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளில் ஒரு 500 கோடி எம்பையருக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கும் கரெக்டா, மணி வைஸ் பப்ளிக் ரிலேஷன் HRM வைஸ் நினைச்சு பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் 50,000 பேர் வேலை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ இது இருக்கும், அத்தனையும் வந்து அவர் அவ்வளோ துச்சமாக மதித்தா தானே அவர் பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியும். இப்போ கையில் எடுத்து சாப்பிட்றதுண்ணா எல்லாத்து மேலேயும் பற்று வச்சுருந்தாருண்ணா, தனிப்பட்டு எதையாவது விசாரிப்பாரா, அந்த விசாரிக்கிறது கூட என்ன விசாரிப்பார், இன்றைக்கி எப்படிங்க போச்சு அப்படின்னு ஆடிட்டர் கேட்கப்படுறாரு, அவ்வளோதான். இந்த மாதம் எப்படி போச்சுன்னு வார், இந்த மாதம் வந்து போன மாதம் 2%, இந்த மாதம் 2.05 வந்திருக்குங்க அப்படின்னு. சரி ஓகே, அடுத்த மாதம் கேட்பார், இந்த மாதம் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்னமோ இதெல்லாம் வரிகள்லாம் புதுசாக போட்டிருக்காங்க -3% போயிருக்கேன் அப்படியா, ஓகே பரவாயில்ல அவ்வளோதான், அவ்வளோதானே இருக்க முடியும். அதுவும் தாட்டு தானே, அதுவும் ஃபீலிங் கோசனும் தாட்டு தானே, அந்த ஃபீலிங்கும் ஐக்கு தானே, அந்த ஐ என்னன்னு அது அதுவே மொத்தமாக எங்கே போகிறாரு வராரு, இந்த இந்த லாபம் எப்படி வந்தது, இந்த நஷ்டம் எப்படி வந்ததுன்னு தெரிகிற மாதிரி இந்த படிப்பு, இது ஒரு மெய்ஞான கல்வி தானே இது. நானே எப்படி வரேன் போறேன்னு தெரிஞ்ச பிறகு அது மேல வந்த டிரான்சாக்ஷன்ல புரியுதுங்க, -3% இந்த மாசம் லாஸ் போன 3-4 மாசங்களா 4% போயிருக்கு, 5% ப்ராஃபிட் 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 அக்குமுலேட்டட் 6 மந்த்ஸ் குவார்டர்லி போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நிகர ப்ராஃபிட் தான் நிற்குது 6%. ஏன்னா இந்த லாஸையும் சேர்த்து அதை ஆஃப்செட் பண்ணிடுச்சு, 3வது மாதம் லாஸையும் சேர்த்து முதல் 2 மாதம் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது இப்படி தான் போகும், எப்படி வேணால் போகும்,
அவன் ஈவன் அந்த ப்ராஃபிட்ன்ற வார்த்தையை கூட எதிர்பார்க்கணும். எப்படி போச்சுன்னு தான் கேட்டான். லாபமா போச்சான்னு கேட்கல. லாபமா போச்சுன்னு கேட்டா சென்டர் சென்டர் தான் கேட்க முடியும். கரெக்டா, எனக்கு என்ன இதில் இந்த மாதம் எனக்கு எப்படி போச்சு பிஸ்னஸ், புரியுங்களா? எல்லாம் சென்டரோட வரும். எல்லாரும் நம்ம பேசுறது, விவகரிக்கிறது, சந்தோஷிக்கிறது, இன்பம் தேடுறது, துன்பம் தவிர்க்கிறது, ஜெயிப்பை தேடுறது, எல்லாம் நானை வச்சுக்கிட்டு, நானை வந்து அந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறோம். அதனால தான் இங்கே வெளியில் வெளியில் பேசுறதுக்கோ வெளியில் காமிக்கிறதுக்கோ ஆன்மை ஆன்ம ஞானமே கிடையாது. ஆன்ம ஞானம் கம்ப்ளீட்டாக உங்களை வந்து 24/7 பிறப்பை கொடுத்து என்ஜாய் பண்ணு. இதுக்கு நாங்கள் நீங்கள் வேலையை விட வேண்டாம், புரியுதா? ஒரு நாள் ப்ராஃபிட்டு, ஒரு நாள் லாஸு, ஒரு நாள் டபுள் ப்ராஃபிட்டு, ஒரு நாள் ட்ரிபிள் லாஸு, என்ன வேணால் நடந்துக்கிட்டு இருக்கோம். நீ யார், அதனால நீ யாருன்றதோ கிடையாது, நீ தனியாகவே யார் ஃபஸ்ட்டு, புரியுதா? எப்படி இருக்கு பாருங்க சயின்ஸ், புரியுதுங்களா? எக்ஸ்க்ளூசிவ், புரியுதுங்களா? எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஆன்ம ஞானம் மற்றம் தனியாக இருக்குது. எங்கே அப்படி இருக்குதுன்னு அழுதிட்டு சொல்ல முடியுதுன்னா, ஆழ்ந்தவருக்கும் லட்டு மாதிரி இருக்கா இல்லையா, நஷ்டம் அடைஞ்சவனுக்கும் லட்டு மாதிரி இருக்கா இல்லையா, நன்னா தூங்குறானா இல்லையா? அடுத்த நாள் விழிப்புணர்வுலாம் அவனுக்கு காத்தால 8 மணிக்கு உயிர் போக போதுங்க. திருப்பி அந்த உயிர் வந்து செல்மெமரி தானே, மனம் தானே விட்ரா பண்ணிக்க போகுது. அந்த மனம் தானே அந்த ஆழ்ந்த உறக்கமாகவும் முதல் நாளும் இருந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இவன் மனத்துல விழிச்சு, மனத்துல இவன் உடல் வந்து உயிரை வந்து பின் இழுத்து ஒரு உயிரை எடுக்க போகிறது. மனத்துக்குள்ள திருப்பி போக போகுது. கரெக்டா, விழிப்பு நிலையில போனா என்ன, ராத்திரி போனா என்ன, வேலை பண்ணிட்டு இருக்கும்போது போனா என்ன? ஸோ மொத்தம் மனம் தான் இருக்கு. ஈவன் தூங்குறது கூட மனம் தான். அந்த அளவுக்கு செட்டில் ஆயிடுவான், ஃபுல்லா படம் போட்டுருவானா இல்லையா சயின்ஸா, போறங்களா? முடிஞ்சு போயிடுதா இல்லையா? கரெக்டா பிடிச்சிருக்கீங்க, நாக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நாக்கு பிடிச்சிட்டோன்னு கூட பெருமை கொள்ளாதீங்க. அப்படியே சகஜமா போங்க. எந்த கார்த்திகையும் ஸ்பெஷல் ஆக்காதீங்க, மலினமாவும் ஆக்காதீங்க. அப்படி அப்படியே அப்படி அப்படியே அவங்கவுங்கள கார்த்திக்னு கூட அழுந்த சொல்லாம அனுபவத்துல நீங்க எப்படி சாதகம் பண்றதுன்னு தான் இருக்கணும். ஓகேப்பா ஜெயிச்சிட்டியா, ஓகே நீ நகர்ந்துக்கோ, கொஞ்சம் வழி விடு, எனக்கு அந்த பக்கம் தெரியணும் அப்படின்ற மாதிரி உள்ள போங்க, புரியுதா? ஜாலியா இருக்கியா, ஓ ஓகே ஜாலியா இருக்கார்த்தி, போறோம் போறோம். ரொம்ப நேரம் அதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம், நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அதுதான் நான், அது அங்கே விடாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஓயாம என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒருத்தன் சாய்ச்சிட்டு வந்துட்டான்னா ஊர் ஊரா அவனை நிக்க வச்சு மலையா போட்டு பட்டிமன்றம் எடுத்து, புரியுதா? தங்க பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு தந்த தாரகையே அப்படின்னு அது இதுன்னு என்னென்னவோ பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் உள்ள பேசிட்டு இருக்கோம்ல. அது உள்ள பேசுறது இதுக்கு ஒன்று சொல்லும் போது அப்படியே ரிலேட்டட் ஆகுது. நீங்கள் போதே அதை சொல்லிக்கல, அது இதெல்லாம் வந்து அந்த விஷயம் எல்லாமே ரிலேட் பண்ணும்போது தெரியுது. அது அப்படியே இன்னைக்கு அப்படியே எடுத்து காட்டுது எல்லாமே வந்து. இதுக்கு முன்னே வந்து அது எப்படி இருந்துச்சு நம்மளால ஒன்றுமே அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சும்மா உட்காந்துருக்கும் போது ஏதாச்சும் ஒன்று வரும், சும்மா இருக்கியாடா வா வந்து அது எடுத்து கொடுக்கும். அப்படியே அதான் தான் சொல்லணே, நீங்கள் வந்து ஏன்னா காஞ்சி கிடக்காங்க, ஒரு சில்வர் பதக்கம் கூட வாங்கலை. தாங்காமே ஒருத்தர் வாங்க வேண்டாம் ஓடுவாங்களா, தமிழ்நாடு பூரா ஐயன் 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 தெரு தெருவா ஐயன்னு போயிட்டு, புரியுதுங்களா? அவங்களே போர் அடிக்குதுமா, என்னம்மா இப்படி படுத்துறாங்க இவங்க, எல்லா கவர்மெண்ட்டும் ஒரே பணமாக கொடுக்குறாங்க நம்ம, என்னம்மா எத்தனை வீட்டிலம்மா நம்ம வசிக்க முடியும், அவன் ஹரியானா ஸ்டேட்டில் ஒரு ஃப்ளாட் கொடுக்குறான்றான். ஏம்மா நான் இங்கே பிறந்தேன் இங்கே வளர்ந்தேன், ஹரியானாவில் போய் ஃப்ளாட்டை வச்சுக்கிட்டு நான் என்னம்மா படுறது, அப்படி காஞ்சி கிடக்காங்க அங்க, புரியுதுங்களா? சைனா எல்லாம் ஒவ்வொரு ஒலிம்பிக்லயும் 500-600 தங்குமா, ஒண்ணுமே இருக்காது அங்க, புரியுதுங்களா? அவங்க இன்னும் கோச்சுக்கிறாங்க, ஏன் நீ 10 தங்கத்துக்கு 9 தங்கம் தான் வாங்கியிருக்கேன்றாங்க. வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ். அப்படித்தானே போகுது, டூ பேட் ஃபார் அஸ். 500 தங்கம் வாங்கினோம் இந்த போன வருஷம், இந்த வருஷம் அட்லீஸ்ட் வந்து
ஒரு 700-800 வாங்கலாம்னு நினச்சிருப்போம், 799 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கோச்சுப்பாங்க அவங்க, புரியுதுங்களா? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 299 தானா அப்படின்னு வாங்க, அவங்களே எதிர்பார்த்துருக்கோம், ஆனாலும் அப்படியே போட்டு போட்டு வச்சுருப்பாங்களா இல்லையா? உலக நாடுகள் மத்தியில் 799 வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்க தேசத்துக்குள்ள அவங்க நினைப்பாங்க வருத்தமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க, 799 தான் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட வைக்க வேண்டிய நிலையில் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதை அதை கொண்டு பெருமை கொள்ளலை, சிறுமையும் படுத்திக்கல, எதுவும் படுத்திக்கல. ஆனால் வந்து நிகழ்வு அவ்வளோதான், எது வேணால் மாறி மாறி வருன்ற மாதிரி தான் இருக்கு. அதனால இங்கே வந்து நம்ம வந்து நல்ல லாபமாக போகுது சந்தோஷமாக போகுதுன்னா நிறைய பேச்சு வளரும் உள்ளுக்குள்ளே. சமுதாயமும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? சமுதாயமும் ஓடுங்கடா ஓடுங்கடா, டே என்ன அவன் அவனை மாதிரி படிடா, இவ்வளோ மாதிரி டான்ஸ் ஆடுறா, நீ இருக்கிய அப்படி இப்படின்றாங்க. எங்கள் உறவுலே ஒருத்தர் ரொம்ப மகா கோபமாக சொன்னார், பிளஸ் டூவில் அவன் பையன் பாஸ் பண்ணிட்டான், பாரு நீயே மார்க்க பாரு அப்படின்னாரு. என்னங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுலாம் பேசுகிறாங்க அவனை, பாரு நீ மார்க்கை பார்த்தா தான் தெரியும், அவனை ரெண்டே ரெண்டு சப்ஜெக்டில் 99 வாங்கியிருக்கான், அவ்வளோதான், 500-498 டோட்டல், 3 சப்ஜெக்டில் 100-100-100, 1 சப்ஜெக்டில் 1 மார்க் கம்மி. மேபி 2 லாங்குவேஜாக இருக்கலாம், லாங்குவேஜில் 100 கொடுக்கக்கூடாது கூட வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் சட்டமாக, எப்பேற்பட்டவருக்கு நீ கொடுத்துடாதேன்னு. அப்புறம் நீ கொடுக்குற லெவலையே நீ இழந்துருவேன், உனக்கு ஈக்குவல்னு அர்த்தம், அதனால நீ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு அவனுக்கு போ இங்கிலீஷில் 1 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க, அப்புறம் இதில் ஒன்று கம்மி பண்ணிட்டாங்க. இதுதான் மார்க்கு, இதெல்லாம் 1 மார்க்கா அப்படின்றாரு. என்னங்க 500 மேலே கொடுக்க முடியாதுங்க, 500 தான் ஹையஸ்ட்டு, 500 5000 கொடுக்க முடியாது. இதெல்லாம் அந்த மனங்கள் உள்ளுக்குள்ளே விவகரிக்கிற விதங்கள், அதை தான் வந்து சமுதாயம் நம்ம வெளியில் வந்தவுடனே என்ன பண்ணுறோம், நம்ம எம்பெருமைப்பாருன்னு பேச ஆரம்பிக்கிறோம், புரியுதுங்களா? திருப்பி அதுவே ரிவர்பரேட் ஆகிட்டே இருக்குது, படுக்க போகிற வரைக்கும், ராத்திரி வரைக்கும் படுத்த பேர் கூட ரிவர்பரேட் இருக்கு, சாதிச்சுட்டடா நீ, அவன் எப்படி போகந்தான் பாரு, இவன் எப்படி போ, உள்ள ஒரு வீடியோ ஓட்டிக்கிட்டே இருப்போம் ராத்திரியெல்லாம், கரெக்டாக தூக்கமே வராது, சந்தோஷத்துலையும் தூக்கம் வராது, தெரியுமா? மாலை போட்டது, அவர் சிரித்தது, அவர் வெளி சிரிப்பை தான் நீங்கள் பார்த்தீங்க, உள் சிரிப்பு, உள்ள வருத்தமான வருத்தம் அவருக்கு, எங்கிட்டேந்து பிடிக்கிட்டாண்டா மெடலை இவன் பிடிக்கிட்டாண்டா, உன்னை வச்சுக்கிறேன்டான்னு இருக்காரு அவரு. உங்களுக்கும் ஹார்ட் ஆஃப் த ஹார்ட் தெரியும், இவனை ஒழிச்சிட்டோம்பா, இவன் ஒத்தனை தான் ஜெயிக்கிறது எப்படின்னு வச்சிருந்தோம். இந்த புரு இவர் யார், அவர் இவர் முகமது அலி, அவர் புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்காருல்ல அந்த காலத்தில், வெறி குண்டு பாக்ஸராக எப்படி ஆகணுன்றதுக்கு, சாதிப்பேன் சாதிப்பேன்னு கத்தி, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஈகோக்கு ரொம்ப பிடிக்கும், மனத்துக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்னவோ பிஸியாக இருக்கும் இல்லை உள்ள அதுக்கு. ஆனால் இங்கே எதுக்கும் பேரம் போக மாட்டோம், உண்மையை உண்மைக்கு மாத்திரம்தான் நான் பிறந்திருக்கேன், இது எல்லாமே வந்து தடம் புரண்டு வெளி செல்லுதல், வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலே அவனுடைய லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்கும், அந்த குடும்பத்தினுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அவன் மாமனார்னால, அப்பாவினால, அம்மாவினால, அண்ணனால, தாத்தா பாட்டினால, எல்லாராலையும் சூழப்பட்டதுனால குடும்பத்தோட லைஃப் ஸ்டைல் உள்ள வேற இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், கம்ப்ளீட்டா ரீடிஃபைன் பண்ணி வச்சிருப்பான், அண்ணும் அவனுக்குள்ள அவனை பேசவே வைக்க முடியாது. இந்த 498 தான் வாங்கினான்னு சொல்லிட்டு அவனை இன்சல்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபாதருக்கு முன்னாடி அந்த பையன் எப்படி இருக்கான்னா, அதையும் சட்டை பண்ணாமல் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனே கொண்டாடிக்கல, அவன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கான், ஆனால் உலகம் ஏற்ற பார்க்குது, புரியுதுங்களா? ஏய் நீ பயங்கரமாக ஜெயிச்சிருக்கடா, நீ என் புள்ள, இவரே வாங்கலை, இவர் காலத்தில் அவர் ஸ்கூலுக்கே சரியாக போனதில்லை, புரியுதுங்களா? அவங்க ரெண்டு பேர் கதையை கேட்டால் சோக கதை, அதை அவனே சொல்லுவான் வேற. அப்பா அம்மா உன்னை எதுக்கு எடுத்தல வாய்க்கு வாய் இதை வச்சு தானே சொல்லுவா, என்னைக்கோ ஒரு நாள் உன் மார்க்ஷீட்டை பார்த்துட்டாள வே. உடனே அவர் கத்துவார்,
நீ பார்த்ததோட வச்சுக்க வேண்டியது. அவன் எதுக்கு நீ சொன்ன அப்பா இவ்வளவு தடவை வைக்கிருக்கா, அவர் விட நான் பெட்டர்ரா. வெளியில என்ன இருக்கோ அதுதான் மனமா இருக்கு. அதனால அங்க கொண்டாட்டமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஏன்னா ஆழ்ந்தவர்கள் ஒண்ணும் இல்லை, ஆழ்ந்தவர்கள் மனமே இல்லை, அதுக்கு சென்டர் என்ன நானே இல்லை, உண்மை மத்தரம் இருக்கு. அதனாலதான் இங்க வந்து உங்களை இழுத்து வெள்ள இழுத்து விடுறதுக்கு அதுதான் இருக்கு. வெள்ள இழுத்து விடுறதுதான் இருக்கு. 99.9999% வந்து உங்க எண்ணங்கள் மூலமாகவும் உலகத்துல நீங்க எடுத்துட்ட விஷயங்கள் மூலமாகவும் எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸ் தான். புரியுதுங்களா? நீங்க ஒரு வெற்றியை தேடுறது ரிலேஷன்ஷிப்பு, ஆரோக்கியத்தை தேடுறதுன்றது அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு. நீங்க வச்சுக்கிறீங்க, டீல் போடுறீங்க, ஆரோக்கியத்தோட டீல் போடுறீங்க. என்ன அந்த இடத்துல பாடிய என் உடம்ப இப்படி ஆக்கி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு நீங்களாம் டீல் வச்சுக்கிறீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களை நீங்க முன்னாடி வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சுக்கிறதுக்கு நீங்களே இல்லைன்றது உங்களுக்கு தெரியாது. அப்புறம் மனமாகவும் ஐடியாஸாகவும் பெருக்கிக்கிறீங்க, செயல் திட்டம்லாம் கொண்டு வரீங்க, டைமை கொண்டு வரீங்க. 3 மாதத்திற்குள், 3 வருடத்திற்குள் எப்படி இருந்தனா எப்படி ஆயிருக்க, புரியுதுங்களா? முக்காவாசி எப்படி இருந்து எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்ட, அப்படிதான். ஏன்னா அது அந்த அந்த நானை எடுத்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க தெரியுமா, அது பரம்பொருள், சிவன் சொத்து, அது சிவனே. அது அதுதான் சொல்லுவாங்க, சிவன் சொத்து குல நாசம்னு வாங்க. என்ன குலம்? எண்ணங்களால் சூழப்பட்ட குலம், உணர்ச்சிகளால் வெடிச்சு 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 நல்லது கெட்டது, தைரியம் கோழைத்தனம் அப்படி என்னென்னவோ போட்டு எடுத்து எடுத்து ஃபுல்லா விடுறீங்க. ராத்திரி கிடைச்ச பரம்பொருள் தன்மை எடுத்து செல்லா காசாக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே அது விடுறது இல்லை, நீ எங்க போனாலும் நான் இருக்கேன். நீ உடம்புல கூட உடம்பு கூட தேவையில்லை, அதுக்கு கூட என்ன, அதுதான் அது கருணை கொண்டுதான் இறப்ப வச்சிருக்கு. இறப்பு பத்திரம் இல்லைன்னா நீங்க வச்சு உங்களை காப்பாத்துவர, கரெக்டா? டெத்து பத்திரம் இல்லைன்னு வச்சுக்கல, நான் ஸ்டாப் அடிதான தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம இருப்போம்ல, கரெக்டா? அத ரொம்ப எவியா உடம்பாவே மாத்தினவன் தான் தற்கொலைக்கு போயிடுறான், புரியுதுங்களா? எண்ணங்களை தாழ முடியலவனால சில பேர் சந்தோஷத்தை கூட தாழ முடியாது. எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், என்ன இருக்கு? சில பேர் வந்து போர் அடிக்குதுன்னே தற்கொலை பண்ணிட்டேன்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பான், தெரியுமா? ரொம்ப போர் அடிக்குதுங்க, ஒண்ணுமே இல்லைங்க, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சிட்டேன், என்ன போர்னா நான் தெரியல, நானை பார்த்து பார்த்து, நானே எண்ணங்களா பார்த்து பார்த்து, உணர்ச்சிகளா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. அதுல இருந்து தப்பிக்கிறது தான் அவங்க புது உறவை தேடுறது, புது புஸ்தகத்தை தேடுறது, புது கேளிக்கையை தேடுறது, ஒரு வாக் போறது கூட தண்ணிக்கிட்டே தப்பிக்கிறது தான். சும்மா வெளியில எடுத்து விடுவோம் அந்த நாய, இந்த நான் எடுத்து கொஞ்சம் வெளில உடம்பா வளாத்த விடுவோம், அது அப்படியே போயிட்டு வரட்டும். உண்மை அதுதானுங்க, ஏன் வெளியில வரணும்? 55 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு பரம நிலையில இருந்தா அந்த உடம்பு கூட சும்மா தேவையில்லை, ஆனாலும் நான் ஒன்றும் பண்ணக்கூடாது. அது வந்து அதனுடைய பிராரப்தத்தில் இதுக்கு தனி ஆர்பிட்டில் அது வந்துருக்கு, 70 வருஷம் வரைக்கும் இருக்கணும்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ செயல்கள்லாம் கொடுக்கப்படணும், இந்த சயின்ஸ் எல்லாம் உலகத்துக்கு உரைக்கப்படணும். அவன் அடியோட இருட்டில் பிறவி குருடனாக இருக்கான், அவன் கண்ணிருந்தும் குருடர்களாக இங்கே இருக்காங்க. தினம் தினம் பரம்பொருள்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க, பரம்பொருளே தெரியலன்றாங்க. ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையுமே பரம்பொருளை விட்டு வேற ஒண்ணுமே இல்லை. அதுதானே இஸ்லாம்ல முதல் வார்த்தை. சோ சகலமும் இதுதானே. அப்படி இருக்கும்போது அந்த 55 வருஷ வாழ்க்கையில வந்து அடுத்த தடவை கூட கோயிலுக்கு போல, அதே திருவண்ணாமலை தெம்பு இருக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் அடி அவர்கள் சூழ முள்ளமா அப்படின்னு. இங்கே இந்த வறண்ட பிரதேசம் இல்லை, இது வெளி உலகம் என்னது, இது வறட்சி தானே.
சுய அறிவு ஒன்றுமே இல்லைங்களே. நீங்கள் தான் போய் பூவை எடுத்து கொஞ்சணும் கரெக்டாக. பூ தனியும் கொஞ்சிக்காது, தான் அழகாக இருக்கணும்னு தெரியாது. உங்களுடைய கான்செப்ட்ஸ் தான் பூவினுடைய அழகு, உங்களுடைய கான்செப்ட்ஸ் தான் இயற்கையினுடைய அழகு. எல்லாம் ஜடம். நீ இங்கே இருக்கியா உள்ள போறியா, இது சொல்றதுக்கு தான் இங்கே பெரிய செட்டு போட்டிருக்கு. புரியுமா? செட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டே இருக்க போறியா? புரியுதுங்களா? செட்டுக்கு சுய அறிவு கிடையாது கரெக்டா. அங்கே வரப்போகிற ஆடியன்ஸுக்கோசரம் அந்த செட்டை போடுறாங்க. அந்த கேப்பு கூட விடாமல் அந்த இடத்துல கருப்பு, அந்த பலகை ரொம்ப ஒயிட்டாக இருக்குப்பா, அதை கருப்பாக்குப்பா, ஸ்லம் காட்சிப்பா, அது கறி எடுத்து பூசுப்பான்னு கடைசி நிமிஷத்தில் பூசுறாங்க. சரி, நீங்கள் ஒரு பாட்டு ஜெயிக்க வைக்கணுமா, ஏதானு ஒரு அண்டாவை தூக்கி வைப்பா சிவலிங்கம் மாதிரி, கருப்பு பெயிண்ட் அடிச்சு கப்புன்னு அதுக்கு பட்டையாக மூடு போடுப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் டப்பு 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 டப்புன்னு அடி, ஒரு அஞ்சு நிமிஷம் படம் ஓடி அங்கே அவனை ஒரு மயக்கம். புரியுதுங்களா? ஒருத்தர் ஒருத்தர் மயக்கிட்டு இருக்கு. இயற்கை வந்து நம்மளை மயக்குது, நம்ம இயற்கைக்கு மயங்கி வந்து அங்கேருந்து வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கே அறிவு இல்லைங்க. இதுக்கு இதுக்கு என்ன வேல்யூன்னு இதுக்கு தெரியுமா? இது தங்கத்தால் பண்ணியிருந்தாலும் கூட அந்த தங்கத்துக்கு தெரியுமா? நீங்கள் தானேங்க அதை வச்சுருக்கீங்க. கரெக்டா? ஸோ நேக்கு வந்து உங்களுக்கு அடிப்படை நல்லா விளங்க ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? அப்படியே அப்படியே யதார்த்தமாக எந்த கார்த்திகையும் வந்து எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லை. ஃபண்டமெண்டலா முக்கியத்துவமும் இல்லை, நெக்லிஜென்ஸும் இல்லை, தவிர்த்தலும் இல்லை. புரியுதுங்களா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுமே கிடையாது. அதுக்கு நடு ஒன்று இருக்கா? நடுவும் கிடையாது. ஏன்னா நான் இல்லை. நான் இல்லைன்றது எண்ணம் உற்பத்தி ஆகும்போது எண்ணத்துக்கிட்டே சொல்லணும், யாருக்கு பேசிட்டு இருக்க நீ? ஆள் இல்லாத இடத்துல என்ன பேச்சான பேச்சு உனக்கு? புரியுதா? அப்போ வந்து அந்த ஆள் இல்லாத தன்மை மாதிரி எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அப்படிதான் வர்ணிப்பாங்க. புத்தரனுடைய ஒரு பெரிய கடைசியாக ஒரு மரணக்கு மரணத்துக்கு முன்னாடி ஒரு சில மூன்று மாதங்கள் முன்னாடி ஒரு பெரிய இது எடுத்தார். தினம் தினம் ஒன்று எடுத்தார். அந்த சூத்திரங்கள் பேர் மகா பிரஜ்ஞ பாரமிதா சூத்திராஸ்னு பேர். பிரஜ்ஞ பாரமிதா அப்படின்னு பேர். பிரஜ்ஞ பாரமிதா சூத்திரங்கள், அது வந்து அந்த ஒரு பத்து முக்கியமான சிஷ்யர்கள் தான் ஆக்சுவலாக பேசுவாங்க. அவங்க அவங்க வந்து அந்த ஞானத்தை அதிர அதிர உலகத்துக்கு தெரிவிப்பாங்க பாருங்க. அப்படி ரம்யமாக இருக்கும் அந்த சூத்திரங்கள் கொண்ட அந்த புஸ்தகம். கடைசியாக கிட்டத்தட்ட அவர் 84 வயசோ 85 வயசுலேயோ அவர் இதுவானார். அவருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் வந்து அவருடைய எண்ணமற்ற மனமற்ற நானற்ற உணர்ச்சிகளற்ற அந்த கான்சியஸ்னஸ் வந்து முழுசாக சுரூபம் வந்து சுரூபம் இருந்த இடத்துல இருந்துட்டே அந்த பொய்களெல்லாம் விளக்கிட்டு தான் தானாக எப்படி, அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் இறப்பு. அந்த ஸ்டேஜஸ்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் புத்தர் மாத்திரம். அதுதான் அவர்கிட்ட பியூட்டி. எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லைன்றது அங்கே இருக்கிறதே ரேடியேட் ஆகும். புரியுதுங்களா? அப்படி சொல்லி கொடுத்தவர் அவர். ஒரு வித உபகரணம் கிடையாது அந்த காலத்தில், கம்ப்யூட்டர் கிடையாது, இது கிடையாது, எதுவும் கிடையாது. கண்டுபிடிப்புகளே நிறையா வரல. பூமி உருண்டையா தட்டையான்னு கூட தெரியாது. அவர் காலத்தில் நெருப்பை வச்சு ஆராதிச்சாங்க, ஆகாசத்தை வச்சு ஆராதிச்சாங்க, தண்ணியை வச்சு ஆராதிச்சாங்க. எல்லாத்தையும் டிஸ்பியூட் பண்ணி ஒழிக்கிறதுக்கே ஒரு டைம் சரியா இருந்தது. புரியுதுங்களா? எது இல்லைன்னு சொல்றதுக்கு சரியா இருந்தது. அப்படி சொல்லி கடைசியாக வந்து மகா அற்புதமான உண்மைகளை சொல்ற அந்த இது பிரஜ்ஞைன்னா இதுதான். இது நம்மளுடைய சுரூபம். எந்த சுரூபம்? இது வந்து விழிப்பு நிலை சுரூபம். புரியுதுங்களா? விழிப்பு நிலையில நான் தான் சுரூபமா இருக்கு. கரெக்டா? நான்னாலதான் நீங்க உணர்ச்சி மயமா இருக்கீங்க. ஏன்னா நானே உணர்ச்சி மயமா இருக்கு. ஒரு நாய்க்குட்டி உணர்ச்சி மயமா இருக்கு. அதுக்கு அதை மாதிரி மனுஷனா பிஹேவ் பண்ண தெரியாது, அதை மாதிரி பூனையை பிஹேவ் பண்ண தெரியாது. நாய் நாயா இருக்கிறதுக்கு தான் கண்டிஷன்டு அந்த பிரஜை. பொறுமா? அதே மாதிரி மனுஷனும் புத்திஸ்ட்ல கேட்பாங்க, டஸ் டாக் ஹாவ் புத்தா நேச்சர்னு கேட்பாங்க. நாய்க்கு
பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு கொண்ட அந்த சுரூப நிலை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குன்னு வார், பட் அதுக்கு தெரியாது. அது ரொம்ப முக்கியம், புரியுதா? இப்போ நான் இப்போ கார்த்திக் வந்து நல்லா இன்டென்ஸாக வாழ ஆரம்பிச்சுட்டார்னா நான் சொல்வேன், கார்த்திக்கு புத்தா நேச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டானே, கண்டிப்பாக அவருக்கு தெரியும், அது உணர்ந்துட்டார். உணர்ற இடம் எங்கேது? எண்ணங்கள் வரும்போது உணரணும், அதை வச்சு பேசுறது கிடையாது. அதை வச்சு பேசுறது தான் குருடன் யானையை வர்ணிக்கிற கதை. எண்ணம் வரும்பொழுது உணர்ச்சி, வரும்பொழுது அந்த உணர்ச்சியை, உணர்ச்சி வந்து உணர்ச்சி மயமாக இருக்கிறத நீங்கள் உணர்ந்து, இப்படி இல்லையே நீங்கள் உணர்றீங்க தெரியுமா ஆழ்ந்த வரகத்தில், அப்போ ஆக்சுவலாக உணர்ச்சி அப்போ தான் இறக்க ஆரம்பிக்கும், திருப்பி வராது. ஒரு விசாரம் முடிஞ்சோன்னா அந்த விசாரம் வராதுங்க. இந்த மாதிரி எல்லா விசாரத்தையும் முடிக்கிறது தான் புத்தாஹுட், அட்டைனிங் புத்தாஹுட் ஆர் அட்டைனிங் செல்ஃப் ரியலைசேஷன். நீங்கள் மனிதனான்னே ஃபஸ்ட்டு கேட்டுடுறீங்க சரிங்களா, அதாவது மனமான்னு கேட்குறீங்க, மனித உடலான்னு கேட்குறீங்க, மனித மனமான்னு கேட்குறீங்க, மனித உணர்ச்சிகளான்னு கேட்குறீங்க, மனிதனுடைய அகந்தை நான் பாவங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கேட்கறது மட்டும் இல்லை, அந்த மாதிரி பார்வையாகவே வாழ ஆரம்பித்த பிறகு என்னாகிறீங்க, இதெல்லாம் கடக்கப்படுகிறது. ஏன்னா இல்லை அவைகள், அவைகள் ஆட்டோமேட்டிக்காக விழணும் உங்கள் பார்வை முன்னாடி. அதனால தான் பிரஜை, பிரஜைனா எல்லாத்தினோட பிரஜையும், விழிப்பு நிலை பேரண்டமா இருக்கிறதுனுடைய மொத்த பிரஜை, அது உயிரினமா எந்த உயிரினமா இருக்கணும் அந்த பிரஜையினுடைய பாரமிதான அதர் ஷோர். பொறுங்களா, இன்னொரு கரை இருக்குல்ல, ஒரு நதி வந்து ரெண்டு கரை இருக்குல்ல, ஒரு நதி வந்து தெற்கு மேற்கா ஓடுறதுன்னா அதுக்கு கிழக்குல ஒரு கரை இருக்கும், இன்னும் மேற்குல ஒரு கரை இருக்கும். கிழக்கு மேற்கா ஓடுதுன்னா வடக்கில் ஒரு கரை இருக்கும், தெற்குல ஒரு கரை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த சைடு இன்னொரு கரை, புரியுதுங்களா? இது வந்து என்ன, விழிப்பு நிலை, விழிப்பு நிலை கனவு நிலை கரைகள், இது இப்போ இருக்கிற பிரஜை, புரியுதுங்களா? இது வந்து அதர் ஷோர்னா வந்து டீப் ஸ்லீப். இது வந்து திஸ் ஷோர், ஆக்சுவலாக திஸ் வேக்கிங் ஸ்டேட், இது ரெண்டுமே வந்து நோயிங் ஸ்டேட்ஸ். இது டீப் ஸ்லீப் ஸ்டேட். இப்போ நம்ம எல்லாரும் திஸ் ஷோர், கரெக்டுங்களா? ஒன்று நேற்று ராத்திரி ஏதாவது கனவு வந்ததுன்னா அதை பற்றி இந்த மனம் அதை யோசிச்சுட்ருக்கோம், ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி யோசிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இவனே தான் கனவு கண்டிருக்கான், இவனே தான் பயந்துருக்கான். அந்த பயத்தை பற்றி அந்நியமாக இன்னொரு நாலஞ்சு தாட்ஸுகள் ஒன்றா நின்றுட்டு ரோடு முறையில் நின்றுட்டு வம்பு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் போகல, கரெக்டுங்களா? அப்படி தானே நடக்குது நம்மக்கிட்ட, நம்மக்கிட்ட நிறைய நான்கள் உருவாகி நம்மளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்கள ஒட்டி வெட்டி நம்மளை பற்றி பேசுவோம், இல்லாட்டி அவங்கள பற்றியே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர இங்கே என்ன, இதெல்லாம் தான் திஸ் ஷோர். இந்த ஷோரை கடந்து அதர் ஷோர், டீப் ஸ்லீப் ஸ்டேட்டு, இது என்னது, இது ஆக்சுவலாக இதெல்லாம் கான்சியஸ் ஸ்டேட்ஸ். அதாவது நீங்கள் கனவாது கண்டுறீங்க, இது வந்து அன்கான்சியஸ். அன்கான்சியஸ் ஸ்டேட்ஸ் கிடையாது, ஸ்டேட்டு தான். ட்ரீம்ல வந்து கனவு காண்பவர்களாகவே நாம் இருக்கோம், கனவு காண்பவன் வந்து அவனே வந்து அந்த மலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறான், அந்த மலையில் பயங்கரமாக குளிர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான், தன் உடம்புல அந்த இடம் மறத்து போன மாதிரி, கை விரல் நுனி மறத்து போய் அதுக்கோசரம் அழற மாதிரி, எல்லாமுமே ஒரே இடத்துல ஃபுல் படத்தை ப்ரைவேட் வீடியோ மாதிரி போட்டு நோயிங்னஸ் இருக்கு அங்கே, கான்சியஸ், புரியுதுங்களா? கான்சியஸ் ஸ்டேட்ஸ், அதாவது தனி கான்சியஸ்னஸ், தனி நான் பாவம். அங்கே அகந்தையே மலையாக மாறுது, அகந்தையே வானமாக இருக்குது, அகந்தையே குளிராக இருக்குது, அகந்தையே வலியாக இருக்குது, அகந்தையே உடலாக இருக்குது, அனுபவமாக இருக்குது. அகந்தையிலேருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. அதனாலேயே தான் சொல்கிறாங்க கிளியராக, அகந்தையினால தான் உலகம் கட்டப்படுகிறது, இப்போ ஏற்பட்ட பிரம்மாண்டமான பேரண்டம் அகந்தை தான் அதுக்கு பொய் இருப்பை கொடுக்குது. ஏன்னா அவைகள் சுய அறிவு அற்றவைகள்,
உன்னை குளிர வச்ச குளிர்ச்சிக்கு பனிக்கு குளிர்ச்சி தெரியாது. கரெக்டா? நம்மளை சுடுகின்ற நெருப்புக்கு தான் நெருப்பு இருக்கும்னு தெரியாது. பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபூதங்கள் தன்மையே தெரியாது. சூரியனுக்கு சூரியனே தெரியாது. நம்ம இப்ப என்னமா இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இந்த மனிதன் கிட்ட மாத்திரம்தான் அந்த சொரூபம் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சொரூபம் தான் சாட்சியம் மாத்திரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன உணராம அங்க போய் எண்ணத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான் பாரு. அறிவு கிட்ட வேலையை முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. எப்பேற்பட்ட சுகம், சும்மா இந்த பக்கம் திரும்பி நின்றுதான் எவ்வளோ சுகம், எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி இருக்கான் பாரு அப்படின்னு எல்லாம் அதுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அது கருணையா தான் இருக்கு. அதனாலதான் அதை பெருங்கருணை பேராரேன்னு பாடுறாரு மணிக்கவாசகர். பெருங்கருணை பேராரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே நோக்கு அரிய நோக்கே. அரிய நோக்குன்னா இந்த பார்வை தான், உள் பார்வையை நம்ம செட் பண்ணிக்கிறது தான் பெரிய விஷயம். அங்கேயே முடிஞ்சு போச்சு உங்களுடைய ஜேர்னி. ஃபுல் சக்சஸ், சக்சஸ் ஆஃப் லைவ்ஸ். புரியுமா? நாங்கள் போட்டுடலாம், கார்டு போட்டுடலாம் கண்டிப்பாக. இனிமேல் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க உள்ள. எப்பவுமே சிரிப்பு தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ஞானிகள் முகத்தில் மக முக்கியமாக நம்ம ரமண மகர்ஷி முகத்தில் பார்த்தீங்கன்னா கோவனை தான் கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. சோறு தண்ணி கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருஷம் வரைக்கும், 1935 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் 40 வருஷம் கழிச்சு தான் அப்படியே ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. இங்கே ஒரு ஜீவன் இருக்கு, என்னமோ பெரிய பொருள் அப்படின்ட்டு புரியுதுங்களா? ஈகாக கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி 24 hours என்ஜாய். அவருக்கு தெரியும் எனக்கு உணர்ந்துட்டேன்னா எனக்கு உலகம், உலகத்தினால எனக்கு இன்பமே கிடையாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் உணர்றது இல்லை. புரியுதா? இன்க்ளூடிங் மை பாடி, இன்க்ளூடிங் மை தாட்ஸ். அது ஆண் ஞானியா இருந்தாலும் சரி, பெண் ஞானியா இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணே கிடையாது ஞானத்துக்கு. கரெக்டா? தூக்கத்துல எங்க ஆண் இருக்காங்க சொல்லுங்க. இங்க எழுந்த உடனே சொல்லுவாங்க பெண் பாவம் பொல்லாது. அது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அது பழமொழி தரா இல்லாட்டி பெண் பாவம் பொல்லாது அதா அப்படி சொல்றாங்களா தெரியல. இல்ல அப்படி சொல்றாங்களான்னு கரெக்டா? ஆனா பொல்லாது பாவம். ஆழ்ந்த வர்க்கத்துக்கு என்ன ஜெண்டர் இருக்கு, என்ன நம்பர் இருக்கு, என்ன காஸ்மாஸ் இருக்கு? அதனாலதான் இவர் என்ன பண்ணார், கிளியரா வந்து பிரஜையினாலே அறிந்தது தெரிந்தது புரிஞ்ச கும்பல் இதை போட்டுக்கிட்டு இது இதுல ஒண்ணுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா இதற்கு இன்னொரு அடுத்த கரையாக இருக்கிற, ஏன்னா இதனாலதான் அந்த கரை இருக்கு அப்படின்னு ஒரு கரை இல்லை. ஏன்னா உனக்கு இது இல்லாத அளவுக்கு நீ இதுவாயிட்ட. புரியுமா? இப்ப நீங்க உங்களுடைய சந்தோஷமாவே இருக்கீங்கன்னாலே உங்களுக்கு ஞானம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆசிரமம் நடத்துறவரையோ கோர்ஸ் நடத்துறவரையோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம், இப்படி நடத்தினாலே சொல்லிடலாம். கரெக்டா? என்ன வெட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா? எப்படி வெட்டி வேலை பண்ண முடியும் சொல்லுங்க. உணர்ந்துட்டா அந்த அளவுக்கு உணராதவர்கள் இருந்தாங்கன்னா இவர் டைம் பிஸியா இருக்கும் உணர்ந்ததை சொல்லி கொடுக்கறதுக்கு. புரியுங்களா? இவர் உணர்ந்துட்டாருன்னா அவர் தொழில் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் மேன் இருந்துகிட்டு இருப்பார். இல்லைங்க எங்களுக்கு எல்லாம் தெரியல, நீங்க உங்க பிசினஸ் விடுங்க. ஏன்னா அவருக்கு பிசினஸ் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை, சொரூபம் தான் முக்கியம் அவருக்கு. பிசினஸ் இஸ் நாட் அன் இம்பெடிமெண்ட் ஃபார் ஹிம். அது ஒரு தடங்கள் கிடையாது. வைஃப் தடங்கள் கிடையாது, குடும்பம் தடங்கள் கிடையாது, எதுவுமே தடங்கள் கிடையாது. ம்
ஆமாம், அதான் சி அந்த அந்த சூழல் அந்த காலத்தை பொறுத்திருக்கு. ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே ஞானமாக இருந்தாங்க. இந்த எந்த கண்டுபிடிப்புகளும் கிடையாது, இந்த மாதிரி சௌகரியங்கள் அது இது எதுவுமே இல்லாத காலத்தில் நானை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நிலைக்கு நீங்கள் இறங்க மாட்டீங்க. கரெக்டா? எப்படி ரமண மகரிஷி வெயில் பகல் இரவு சாப்பாடு கிடைக்குது கிடைக்கல, அது மாட்டுக்கு 16 வயசுக்கு வந்தது, 55 வயசு வரைக்கும் 1930 பால் பிரண்டன் வர வரைக்கும் ஒன்றுமே கிடையாது, உலகத்துக்கே தெரியாது, லோக்கலில் இருக்கிறவங்க மதிக்கவே மாட்டாங்க, இன்னும் போட்டியாக நினச்சிப்பாங்க, பொறுமா போட்டியாக நினச்சிப்பாங்க, என்னவோ இருக்கும் இல்லை, அது ரெண்டு வார்த்தை பேசினாலும் முத்தாக இருக்கும் இல்லை, புஸ்தகம் போடுற மாதிரி இருக்கும்ல, வெட்டி பேச்சே இருக்காதே. ஸோ போலிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆக்சுவலாக பிரச்சனையாகி போச்சான், ஏன்னா வரவங்கள்லாம் அந்த காந்த சக்தியால் ஈர்க்கப்படுறாங்க. அவரும் தனக்குள்ள இந்த ஷோர்ல மூழ்கியே கிடந்தார். அப்ப அந்த பாட்டுல வருது அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையில், சோம்பியாய் இருந்து சுகமுண்டு உறங்கிடில் சொல் வேறு என்கதி அருணாச்சலான்வர். சோம்பினா என்னுடைய என்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையை பார்த்தேன்னா உலக மகா சோம்பேறி பட்டம் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். சோம்பேறிகள் சங்க தலைவர் பிரசிடென்ட் லைஃப் பிரசிடென்ட் இவர் தான், அப்படின்னு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல, இந்த அவயவங்களை கூட தூக்குறதில்ல, கண்ணை அப்படி அப்படி எடுத்து இப்படி ஒருத்தர் பார்க்கறதில்ல, யாரோ வராங்க உட்காடுறாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த 20 வயசு 22 வயசுலாம் என்ன பண்ணுவாங்களாம், சாமி சாமின்னு எப்படியோ ஒரு சாமின்றது தெரிஞ்சிடும், அதனால என்ன பண்ணுவாங்களாம், சின்ன பையன் உட்காந்துட்டு இருக்குமா எலும்பு தொலுமா அது மாட்டு உட்காந்துட்டு அப்படி பார்க்கணும் வருவாங்களாம், நிறைய ஒரு 50 பேர் கொண்ட குடும்பம் வருமா, ஆளுக்கு ஒரு தேங்காய் வச்சுருப்பாங்களாம், பக்கத்தில் பாருங்கள டாகுன்னு உடைப்பாங்களாம், தண்ணி எடுத்து அப்படியே போட்டோம், காட்டேரி மாதிரி தலை முடிஞ்சு பிறந்திருக்குமா, அப்படியே வழியுமா, அப்படியே இளங்கி சொட்டிக்கிட்டே இருக்குமா, 50 தேங்காய் உடச்சா அப்படி இருக்கும், இங்கே உடச்சிட்டு அங்கே தண்ணி கொட்டுது, உடச்சிட்டு தண்ணி கொட்டுது, ஒரு 100 வத்தி ஏற்றி வைப்பாங்களாம் பக்கத்தில். மாற்றி மாற்றி ஆர்த்தி காமிப்பாங்களாம், ஒருத்தன் குங்குமம் வைப்பானா, ஒருத்தன் மஞ்சள் வைப்பானா, ஒருத்தன் மாரில் குங்கும சந்தனத்தை தடவி விடுவானா, அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் கூத்து அடிச்சுட்டு போனாங்கன்னா இவர் 100 பேர் மாறி இருக்கும். பேசாம இருப்பார், பேசாம இருப்பார், அதுவும் அன்பு தான் பாவம், அறியாம இல்லது என்னமோ அவங்களுக்கு இருக்குது. அதான் சொல்லுங்க, ஞானிகளை நீங்க எப்படி தரிசிச்சாலும் உங்களுடைய உங்களுடைய புத்தி லெவல் என்னவா வேணா இருக்கட்டும், அது இம்மெட்டீரியல், நீங்க அவர்களை தரிசிச்சிட்டீங்க முடிஞ்சு போச்சு, பொறுமா பண்ண வேண்டியதை பண்ணிட்டீங்க உங்க பிறவிக்கு. அவங்க என்ன அந்த சொரூபத்தை விட்டு இருக்காதப்பதான் இதெல்லாம் நடக்குது. ஒரு குழந்தைக்கு அது தூக்கத்திலேயே எழுப்பி அதுக்கு நைட்டு பாலை கொடுத்து முடிச்சுட்டு அது எழுந்து அடுத்த நாள் கேட்க, எனக்கே எனக்கு இந்த ராத்திரி சாப்பாடே போடல நீ அப்படின்னு கேட்கும், தூக்கத்தை சாப்பிட்டது தெரியாது தெரியாது இல்லை, அந்த மாதிரி இந்த இந்த உலக வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை கடந்து அந்த நிலையில அதர் ஷோரில் இருக்கிறத பற்றி அவர் சொல்கிறார் புத்தர். டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கு அந்த அதர் அன்கான்ஷியஸ் ஸ்டேட், இதை ஒட்டி தான் இது அன்கான்ஷியஸ், இது அன்கான்ஷியஸ் கிடையாது, இது ஃபுல்லி அலைவ் ஒரே கான்ஷியஸ்னஸ், அதுக்கு அந்நியமாக இதெல்லாம் இது விட்டு வைக்கலை, அது வந்து இதை விட்டு வைக்கலை, அந்த ஸ்டேட்டை பற்றி அந்த 10 டிசைபிள்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது. அதில் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா அதில் சொல்லுவார், இட் இஸ் அன்திங்கபிள் அன்ஃபைண்டபிள் அன்ஃபத்தமபிள் பாத்லெஸ் கோல்லெஸ் ஆப்ஜெக்ட்லெஸ் லெஸ்ஸு 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 எல்லா லெஸ்ஸும் வரும், இல்லாட்டி யூஎன் வந்துடும், புரியுதுங்களா, அன்திங்கபிள் அன்ஃபைண்டபிள் அன்ஃபத்தமபிள் அன்கலிபிரேட்டபிள் அன்பிரடிக்டபிள் ஓப்பன்னஸ் அன்க்ளோஸ்ட்னஸ் அப்படிலாம் இருக்குது. அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பிரஜ பாரமிதா அப்படின்னு தான்னு போட்டாலே பாலிலையும் சரி இதுலேயும் சரி இட் டினோட்ஸ் ஃபெமினின் ஜெண்டர், நம்ம இதுலலாம் ஆதிபராசக்தி அது இதுன்னு கொண்டாடுறாங்க இல்லைங்களா,
ஹிந்துவிசத்தில். அந்த மாதிரி பிரஜ்யபாரமிதா சூத்திரம்னாலே பெரிய என்னமோ தேவியை அர்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். அது பூரா நீங்கள் உள்ள படிச்சிங்கன்னா அதில் அவங்க டிஸ்கஷன் தான் எல்லாம், அந்த டாபிக்னோட ஹெட்டிங்லாம் கூட இப்படி தான் இருக்கும். அன்திங்கபிள் டெப்த் ஆஃப் பியூரிட்டி, பியூரிட்டி. நீங்கள் உள்ளே போகிறீங்களே ஒரு நாணை, நீங்கள் ஒரு எண்ணங்கள் எண்ண ஓட்டம் வந்து உணர்ச்சி மயமாக உள்ளே உட்காந்துக்கிட்டு வருந்துபவனா நொந்தவனா அப்படி எண்ண ஒத்தில் உழவிக்கிட்டு இருக்கிறவனை நீங்கள் பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பியூரிட்டி வந்து அதை கிழிச்சு எரிச்சிடுது, தூக்கி போட்டுருது. பொருமா இதே பூமியில் பூமி 14 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி அங்கே எங்கேயோ வெடிச்சு கிடிச்சு அதெல்லாம் இங்கே வந்து இங்கே பூமியாக இது வந்து குளிர்ந்து அதுவும் அதுக்குள்ளே ஒரு குகையாக இருந்து அப்படின்னா 14 பில்லியன் வருட இருட்டு தானே அது. நீங்கள் அன்றைக்கி தான் திடீர்னு எதேச்சியாக உங்கள் பிளேன் போய் அங்கே தர தட்டி அங்கே விழுந்து அந்த ஷோருக்குள்ளே இறங்கி அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சு உங்கள் சிகரெட் லைட்டர் எடுத்து அப்படி ஆன் பண்ண உடனே அந்த வெளிச்சம் வந்து ஒரு 14 பில்லியன் கோடி இருட்டையாகி நீக்கிச்சு. புரியுதுங்களா? புரியுதா? இருட்டுக்கு காலம் இருக்கா? ஒளி இல்லாத பேர் தான் இருட்டு, கரெக்டா? இருட்டுக்கு ஒரு இருப்பே இல்லை. புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த இருட்டால் சூழப்பட்டிருக்கோம். வேக்கிங் ஸ்டேட்டு ட்ரீம் ஸ்டேட்டுன்ற அறிந்த நிலைகள் தெரிந்த நிலைகள் புரிந்த நிலைகள் இதுதான் நம்ம இதால் சூழப்பட்டிருக்கோம். இது இருட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது, இதுக்கு இந்த விளக்கு வேணும்னு தெரியாது. அதர் ஷோர் மாதிரி இருக்கிற ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் முழுமை. அதை இங்கே ஏற்றி வைக்கணும்னா அதுக்கேற்ற ஈக்குவலாக ஃப்ரீக்வன்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்கே. புரியுதுங்களா? இல்லாத கார்த்தி பேசுகின்ற கார்த்தியே பார்க்கணும். புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாத கார்த்தி, ஆழ்ந்த கார்த்தியும் இல்லை, உடம்பும் இல்லை, உயிரும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு பவர் வந்து இப்போ வரணும். அந்த கண் வரணும். இதுதான் ஞானக்கண். பாரமிதா அதர் ஷோரில் இருக்கிற கண் தான் ஞானக்கண். அந்த மாதிரியான கண் வந்து இப்போ வந்து பகல் பூரா வந்து பேசுகின்ற கார்த்தியை என்ன பேச்சு, வேக்கிங் ஸ்டேட் பூரா எல்லா ஃபீலிங்ஸையும் என்ன யாருக்கு என்ன சாதிக்க போகிற, திருப்பி இப்படி திரும்பினா திரும்பி அங்கே போயிட போகிறோம், ரெடி ஆகிடு அதுக்கு தைரியமாக சொல்லலாம். இதுதான் சாகாமர் சாவே ஆக்சுவலாக. ஆனால் 100% லைஃப் இது. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒரு துரும்பு ஒரு அமைபா கூட நாட் மிஸ்ஸிங், அதோட மெமரியோடு திருப்பி அனுப்பப்படுகிறது. பொறுமா, கேரண்டீடு ரிட்டர்ன். உங்களுக்கு உடம்பு வேணும்னா பொறுமா, அதை மீறி இங்கே ஆசை இருந்ததுன்னா சூப்பர் பாடியோட வருவீங்க, சூப்பர் குடும்பத்தில் இருப்பீங்க, எடுக்கும் போதே ஞானமயமா இருப்பீங்க. புரியுதுங்களா? 3 வயசுக்கெல்லாம் திருஞான சம்பந்தராகவே எழுந்துப்பீங்க. எல்லாம் இருக்கு. காலம் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. தேசம் குடும்பம் கிடும்பம் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட், ஞானம் வெளில வர்றதை எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அஞ்ஞானமா வச்சுக்கிறது தான் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பொறுமா, அதை இவங்கெல்லாம் பர்பெச்சுவேட் பண்ணுவாங்க, தொடர வைப்பாங்க. அப்படியே மெயின்டைன் பண்ண எல்லாரையும் அப்படியே விடு, நம்மளே குதிரை யானையை வந்து தூணு துறப்போம்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க அதை விட கேவலமாக நினைக்கணும். முடியாதுப்பா, அதை கண்டுபிடிக்க முடியாதுப்பா அப்படி சொல்லணும் அவன். அதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அவரா இந்த அளவுக்கு சொல்கிறார், தொடப்பம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கே நீ வந்து அவருக்கு 50,000 ரூபா கட்டிடு. உனக்கு தொடப்பம் சொன்னார், எனக்கு உலக்கான்னு சொன்ன என்னை உலக்கை எடுத்து அடிக்கல அவரு, ஆனால் சொல்லிட்டாரு. அதுவே எனக்கு பெரிய குழு கிடைச்சிடுச்சு. அது போகிறோம் எனக்கு இந்த ஜென்மத்துக்கு. அதை வச்சுக்கிட்டு அதை துதிச்சு பணிஞ்சு என் வீட்டிலலாம் உலக்க தான் சாமி, எனக்கு உலக சாமி அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? கண்டினியூ பண்ணுவோம். Thank you.